ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வெயிலோட உறவாட நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், உடல் உஷ்ணத்தை யோகா இயற்கை மருத்துவ முறையில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது. ஸோ வெயில் அப்படின்னாலே நமக்கு ஒரு சம்மர் ட்ரீட் மாதிரி, ஒரு சம்மரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி, நம்ம இந்த ஹீட்டையும் நம்ம எப்படி வந்து தணிர்க்கிறது. ஸோ அப்போது எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதும் அவசியமானது. ஸோ இப்போ நம்ம நிறைய வெயிலில் போக வேண்டிய அவசியம் இருக்குது, வீட்லேயும் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு வந்து யோகா பயிற்சியில் வந்து எந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறது மூலயமா நம்ம இந்த ஹீட்டை வந்து தணிர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தபடி தான் செய்யணும்னு இல்லை, நம்ம டக்குன்னு வெளியே போகிறோம், அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு தாகம் எடுக்குது, தண்ணியும் இல்லை ஜூஸும் இல்லை, ஆனால் நமக்கு ரொம்ப ஹீட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துலையே உட்காந்தபடி நம்ம வந்து இந்த எளிமையான பயிற்சியை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பாடி ஹீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம குறைக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நாக்கை வந்து டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நாக்கை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நல்லா ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எரெக்டாக உட்காரணும். ஸோ கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து கண்களை மூடினபடி நாக்கை வந்து டியூப் மாதிரி நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணி மூச்சை அந்த நாக்கு வழியாக உள்ளே இழுக்கணும். ஸோ மூச்சை விடும்போது நம்ம நாசிகள் வழியாக நம்ம விடலாம், மூச்சை உள்ளே இழுக்கும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த டியூப் வழியாக. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பேர் சிதலி பிரணயாமம். இதை ஒரு 10 தடவை நம்ம பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கும் போது எப்படி நம்ம உடம்பு ஒரு குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி, நம்ம எவ்வளோ ஹீட்டில் இருந்தாலும் இதை நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு குளிர்ச்சியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது நம்மளுடைய தாகத்தையும் தணிக்கும், நம்மளுடைய அந்த வேர்வையினால் சோர்வையும் தணிக்குது, நம்மளுக்கு நிறைய ஆற்றல் சக்தியும் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த சீதலி பிராணாயாமமை ஒரு 10 தடவை நம்ம இருந்த இடத்துலையே அமைதியான நிலையில் நம்ம உட்காந்து கண்களை மூடி நம்ம பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய தாகமும் தணியுது, நம்மளுடைய உஷ்ணமும் குறையிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஷீத்காரி. ஷீத்காரி அப்படின்றது நம்மளுடைய பல்லோடைய இடை, அந்த கேப்பு. நம்ம வந்து இதே மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நம்ம கண்களை மூடி நம்மளுடைய டீத்தோடைய கேப்பு, அந்த டீத்தோடைய கேப்பில் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நம்ம உள்ளே இழுக்கும் போது ஒரு சில்லுன்னு ஒரு கூலான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம மூச்சை விடும் போது நம்மளுடைய நாசிகள் வழியாகவே நம்ம வெளியேற்றுறோம். இதையும் ஒரு 5-10 தடவை நம்ம தினசரி பண்ணும்போது இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை நம்ம எளிமையாக தடுக்கலாம். இதனால் பல நன்மைகள் இருக்குது. அதாவது வெறும் நம்மளுடைய நீர் சத்து மட்டும் சரி பண்ணுறதுன்றது கிடையாது. இந்த வெயிலில் சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட் பாயில்ஸ் எல்லாம் ஏற்படும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வேர்வையினால் சர்ம பிரச்சனைகள் ஏற்படும், ரொம்ப மென்டலாக இரிட்டேட்டடாகவும் ஃபீல் ஆவாங்க. ஸோ இதை எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த நேரத்தில் இந்த கூலிங் பிராணாயாமம், அதாவது குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியை நம்ம தினசரி பண்ணும் போது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை எளிமையாக சரி செய்யலாம். இன்னும் பல வீடியோஸில் இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.